हेलो एवरीवन, वेलकम टू कट्र मगलिंगल चैनल। थैंक यू सो मच फॉर ऑल योर सपोर्ट एंड कमेंट्स लास्ट वीडियो को। एंड इन्नीकी नम्ब ओरु अलगान ओरु बर्थडे केक एप्पडी पण्णलाम अप्पडिंगरदा पार्क्क पोरोम। इन्नीकी नम्ब पार्क्क पोरदु मैंगो केक एप्पडी पण्णलाम अप्पडिंगरदा पार्क्कलाम। इदुक्कु तेवैयान पोरुट्कल ओरु कल कप मिल्क एडुत्तुक्कोंगा, विनीगर ஒரு ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், நல்ல ரைப்பான மேங்கோ ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு கப் மைதா, நீங்கள் கோதுமை மாவு கூட ட்ரை பண்ணலாம் பட் நான் இன்னைக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், ஒரு கப் சுகர் ஆர் ஒன்றரை கப் கூட நம்ம எடுத்துக்கலாம், நான் இன்னைக்கு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் குக்கிங் ஆயில், எனி குக்கிங் ஆயில். இப்போ வாங்க ப்ரொசீஜருக்கு போயிடலாம். முதல்ல நல்ல ரைப்பான அந்த மேங்கோவை எடுத்து கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இதை நம்ம மேங்கோ பியூரின்னு சொல்லலாம். இது எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க கால் கப் பாலில் ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே சைடில் வச்சுருங்க, ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டாக்கா இது அப்படியே கர்டில் ஆகிடும், நம்மளுக்கு ஒரு பட்டன் மில்க் ரெடி ஆகிடும். ஓகே, பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு அது ரிசல்ட் தெரியும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மேங்கோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம வச்சுருக்க சுகர், 1/2 கப் சுகர் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க, ரொம்ப ஆயில் வேண்டாம். ஸோ நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ சுகர் பவுட்ரியாக இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், அந்த மாதிரி நம்ம ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். ஒன்ஸ் இது ஃபைனாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆனதும் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம வச்சுருக்க மைதாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கடுத்து பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் இது ரெண்டுமே நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தரவாக இதை மிக்ஸ் பண்ணலாம். ஃபைன். ஸோ மைதா வந்து பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட இதில் ட்ரை பண்ணலாங்க, நத்திங் ராங் இன் இட். ஸோ இதோட பேட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வச்சுருக்க பட்டர் மில்க்கு இதில் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கூட ஒரு தளர்வாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கூட ஒரு கர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஒரு பேனில் ஆயில் தடவி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த பேட்டரை அதில் போட்டுருங்க. ஸோ இதை நல்லா ஸ்லோவாக போட்டதுக்கப்புறமேட்டு டேப் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து அடுப்பில் நான் உப்பு போட்டிருக்கேன். ஓகே, ஒரு வானிலை வச்சு உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். 5 to 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவன் செட்டப்பில் வந்துடும். இப்போ இந்த வெசலை நம்ம எடுத்து அதில் வைக்க போகிறோம். டைட்டாக லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஹீட் வெளியில் எவாப்ரேட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் அவன் செட்டப் வரும். ஒரு 45 to 50 மினிட்ஸ் இது எடுக்கட்டும். மீன்வேல் நம்ம மேங்கோ க்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு மேங்கோ பல் ப்ளஸ் சுகரை வந்து பவுட்ரியாக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க விட்டு அந்த மேங்கோ பியூரியை ஆட் பண்ணி கூடவே சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் இது நல்லாவே பாயில் ஆகிடும். நல்ல ஒரு ஈவன்னஸ் ஆகிறதுக்கு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, கைவிடாமல் இதை நல்லா கலக்குங்க. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு இது பாயில் ஸ்டேஜில் வந்த உடனே இதை நம்ம இறக்கிடலாம். இதுதான் நம்ம வந்து அந்த கேக்குக்கு மேலே நம்ம போட போகிறோம். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு, ஒரு கொஞ்சம் நேரம் கூல் பண்ண விட்டுருங்க. மீன்வைல் நம்மளுக்கு கேக்கும் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பாருங்கள் கேக் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கூல் பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ கிளேஸு இதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். ஃப்ரம் சென்டர்லேருந்து நீங்கள் போர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுக்கடுத்து நம்ம கீழே சைடில் வந்து அதை போடுறதுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் லைட்டாக அதில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்லைட்டாக அதை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஈவன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமேட்டு இதை நம்ம கூல் பண்ண வச்சிடலாம். ஸோ இதை ஒரு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா இது செட் ஆகிடும். ஃபைன், இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த மேங்கோ கிளேஸ் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு க்ளோஸர் லுக் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப யம்மியாக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. இஃப் அட் ஆல் யூ வாண்ட் நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்மளுக்கு டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நான் இருந்த ட்வீட்டி ஃப்ரூட்டி அண்ட் செரியை வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என் ஒரு கேஷ்யூஸோ இல்லை பாதாம்ஸோ அப்படி கூட வச்சு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸால் கூட நம்ம இஷ்டத்துக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாகவே உங்கள் இஷ்டம்தான். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம எல்லாமே டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக ஒரு பர்த்டே கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த லாக்டவுனில் வெளியே எங்கேயும் அலையாமல் ஈஸியாகவே நம்மளே பண்ணக்கூடிய ஒரு கேக் தான் இது. இதை நம்ம பர்த்டேக்கு மட்டும் இல்லை மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட வீட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக மேங்கோ கேக் ரெடி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.